ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு என்ன டாப்பிக்னு பார்த்தோம்னா ப்ளூ லகூன். என்னடா அது புதுசாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா பெருசாலாம் இல்லை. நீங்கள் வந்துட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா, அதாவது ப்ளூ லகூன் டைப் பண்ணிங்கன்னு வச்சுங்க, ஐஸ்லாண்டிக் ப்ளூ லகூன் சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா பாறையெல்லாம் நிறையா இருக்கும், தென் அதில் வந்துட்டு ப்ளூ கலர் என்னமோ தண்ணியுற வச்ச மாதிரி இருக்கும், தென் வந்துட்டு மக்கள் வந்து குளிச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் வந்து அதை பற்றி பார்க்குறோம், ப்ளூ லகூன்னா என்ன, அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு. இந்த ப்ளூ லகூன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சிம்லர் இல்லை, அது ஒன்றே தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெட்ஸி முன்னாடி சொல்லியிருப்பேன், டெட்ஸியில் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ளோட் ஆகலாம், தென் வந்துட்டு இங்கே வந்து ஃப்ளோட் ஆக முடியாது, பட் வந்து அங்கே இருக்கிற மினரல்ஸ், அதாவது அங்கே இருக்க மட்டெல்லாம் வந்து உடம்புல அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது, தென் வந்துட்டு ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு டெட்ஸி வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கே ப்ளூ லகூனில் அதே மாதிரி தான் இங்கே லாட் ஆஃப் மினரல்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆல்கேல இருக்குன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ளூ லகூன் வந்து இருக்குது. முக்கியமாக ஸோ இது வந்துட்டு எப்படி இயற்கையாக வந்துச்சா பார்த்தீங்கன்னா கிடையாது, இது வந்து ஆர்டிஃபிஷியல் தான். ஆர்டிஃபிஷியலாக சொல்கிற மாதிரிலாம் இது வந்துட்டு யதார்த்தமாக நடந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு யூஸ்வலாகவே தெரியும், ஐஸ்லாண்டில் வந்துட்டு நிறையா வந்து லாவா, அதாவது இந்த வல்கனி பரிஷன்லாம் முன்னாடி நடந்துச்சு, இப்போ வந்து மேலே வந்து இன்ஆக்டிவாக இருக்குது, கீழே வந்து லாவா இருக்குது. ஸோ இப்போ லாவா வந்து கீழே இருந்து மேலே ஏதாச்சும் வந்துட்டு, அதாவது ரொம்ப கிரவுண்டு கடியில் வந்துட்டு அந்த ஹீட் இருக்குது, தென் அதுக்கப்புறம் வந்து மேலே ஏதாச்சும் வந்துட்டு வாட்டர் இது வந்துட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் வந்து ஹாட்டாக தான் நம்ம போவோம். நம்மளும் வந்து நியூஸ்லலாம் பார்த்துருப்போம், ஹாட் வாட்டர் வந்து நிறைய பூமியிலேருந்து வருதுன்னு இருக்கோம். ஸோ அந்த ஹாட் வாட்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக போர் போடுற மாதிரி வந்து ஹாட் வாட்டர் வந்து போர் போட்டு எடுக்கலாம். அந்த ஹாட் வாட்டர் எடுத்து ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து டைரெக்டாகவே வந்து டர்பனை வந்து ரன் பண்ண வைப்பாங்க. தென் அந்த டர்பன் ரன் பண்ணோன்னா அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி வரும், நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் அந்த ரிமைனிங் வாட்டர் இருக்கணும்னா அது வந்து வெளியில் விட்டுருவாங்க. இது வந்து எங்கே இருக்கும், மோஸ்ட்லி வந்துட்டு இந்த வல்கனிக் எரப்ஷன் நடந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும், பாறையெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க தண்ணி வந்து வெளியில் விட்டாங்கன்னா அந்த தண்ணி வந்து ஒரு இடத்துல வந்து தேங்கி நிற்கும்ல. ஸோ அதுதான் வந்து அப்படியே வந்துட்டு முன்னாடி வந்து தேங்கி நின்றுருக்கு. தென் வந்து ஏன்னா அந்த பொல்யூஷன் ஆகலை, ஜஸ்ட் வந்து கீழே வந்து தண்ணி எடுத்துகிட்டு டர்பைன் விட்டு திருப்பி வந்து மேலே விட்டுறாங்க. இது இதனால் வந்துட்டு மக்கள் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதாவது இந்த ஸ்கின்னுக்குலாம் வந்து நல்லது இருக்கலாம், ஏன்னா அங்கே மினரல்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு தென் வந்துட்டு ப்ளூ லகூனாக சொல்லிட்டு ப்ரைவேட்டாக வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. இப்போ போய் நம்ம குளிக்கணும், இப்போ வந்துட்டு அங்கே இது பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அமௌண்ட் வந்து பே பண்ணோம், அது வந்து ப்ரீமியம் லக்ஸரி அதெல்லாம் இருக்குது, தென் வந்து நம்ம அதெல்லாம் பண்ணலாங்களா. ஸோ இப்போ இந்த ப்ளூ லகூன் வந்து ஏன் வந்து ப்ளூ கலர் இருக்குது, ஏன்னா வந்து நார்மலாக வந்து வாட்டர் வந்து தண்ணியாக தானே இருக்கும், இதில் வந்துட்டு என்னென்னா மினரல்ஸ் இருக்கிறனால வந்துட்டு ஒரு ரீசன், தென் வந்து இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த சிலிக்கா வந்துட்டு இருக்குது, அதனால் வந்துட்டு இது ப்ளூ கலர் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஆல்கே, இந்த மூணு வந்துட்டு அதிகமாக இருக்கனால மினரல்ஸ், இந்த மினரல்ஸ் தான் மற்ற இந்த கால்சியம் சல்ஃபர் இதெல்லாம் இருக்கிறதுனால, தென் மற்றதெல்லாம் இருக்கிறனால வந்து இது வந்து ப்ளூ கலர் இருக்குது. இதுவும் இல்லாமல் வந்துட்டு அவங்க டூ டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏன்னா வந்து இப்போ ப்ரைவேட் ஆகிட்டாங்க, நம்ம வந்துட்டு காசு எல்லாமே வாங்கிட்டு அவங்க நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கனால வந்து வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு அடியிலேருந்து வர்ற நேச்சுரல் வாட்டர் தான் வந்துட்டு அப்படியே வந்து விட்ருவாங்க. முக்கியமாக ஏன் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா நம்ம போய் குளிச்சோம்னா நம்ம அழுக்கெலாம் வந்து அப்படியே சேர்ந்து இதாகும்ல, ஸோ அதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆக சொல்லிட்டு இது வந்து மாற்றம் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்ம அதுக்கு முன்னாடி குளிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து தனியாக வந்துட்டு குளிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம வந்து ப்ரைவேட்டாக அங்கே குளிச்சுட்டு தான் தென் வந்துட்டு இதில் வந்து போகணுமாம். ஓகேவா, தென் இதனால் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நிறையா வந்து ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுனால, முக்கியமாக வந்துட்டு நம்ம தோல் வியாதி, அதாவது வந்துட்டு இந்த யூவி சன்லைட்லேருந்து யூவி பட்டு நம்ம ஸ்கின்லாம் வந்து டேமேஜ் ஆகல, ஸோ அவங்க இதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சில ஸ்கின் டிசீஸுக்கெலாம் வந்துட்டு அங்கே இருக்க மினரல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பார்த்துட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த மட்டு, அதுக்கப்புறம் அங்கே இருக்க மினரல்ஸ் எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு நிறையா இதெல்லாம் மெடிசன்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. அந்த மெடிசன்ஸ்லாம் நம்ம வந்துட்டு கடையில் மெடிக்கல் ஷாப்லேயே வாங்கலாம், தென் வந்துட்டு ஆன்லைன்லேயே அந்த ப்ளூ லகூன் ஐஸ்லாண்ட் இதுலேயே வந்துட்டு ஆன்லைன் ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம வாங்கலாம். அது வந்துட்டு என்ன டிசைன் இது இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து வாங்கிக்கலாம். இதே மாதிரி தான் வந்துட்டு டெட்ஸிலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன், என்னென்னா அங்கே இருக்கிற மினரல்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஹெல்த் கேருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாடி ஸ்கின்னுக்கெலாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ளூ லகூன் இருக்குது. இது இல்லாமல் வந்து வருஷத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்க லட்சக்கணக்கான, கிட்டத்தட்ட இப்போ 2017 அந்த இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 13 லட்சம் மக்கள் வந்துட்டு வந்திருக்காங்க. இது வந்து வருஷம் வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. வர்றவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து சஜஷன்லேயே பார்த்திங்கனாலே முன்னாடியாக அந்த ரிவ்யூ ஃபீட்பேக்லேயே பார்த்திங்கன்னா நிஜமாக வந்து அங்கே ஸ்கின்னெல்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குது.
இந்த யூவி பட்டு டேமேஜ் ஆன ஸ்கின்லாம் வந்துட்டு நார்மலாக இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து ஃபீட்பேக் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சின்னா நீங்களும் வந்து போய் அதில் குளிச்சுட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லலாம், இல்லை முன்னாடியே போயிட்டு வந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லலாம், இல்லை நான் வேறு எனக்கு இது ஒரு வேளை சான்ஸ் கிடைச்சி அங்கே போயிட்டு வர மாதிரி இருந்தால் நானும் வந்து தனியாக வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பற்றி நீங்கள் எதாவது சொன்னால் நான் ஏதாவது தப்பா சொல்லுங்கள், எதாவது இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட பார்க்கலாம், அது வரைக்கும் போகும்போல. பை பை.